மீண்டும் வந்து சிம்பு அதிரடியா இறங்க போறாரா? இல்ல நான் வந்து வாய்ஸ் ஆடலாம். இல்ல இல்ல, எல்லா ஹீரோக்களும் முன்னணி ஹீரோக்களும் இந்த ஆடியோ லான்ச்சு நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து இதுல இருக்கேன், உங்க வங்கி கணக்குன்னா அதுல எப்படி இல்லை, நான் ஒரு 10,000 ரூபா போடுறேன், இந்த ரேஞ்சில் வந்து அடிச்சு தள்ளுறது வந்து அதன் பிறகு வந்து அவன் வேலையை பார்த்துமோ இவங்க வேலையை பார்த்துமோ மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சிம்புவோட இந்த மாற்றத்துக்கு வந்து பெரிய காரணம் வந்து மாநாடு படம் தான். பெரிய வெற்றி, மாநாடோட பெரிய வெற்றி அது. அது சிம்புவே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. நான் உங்களுக்கு நான் பின்புலமாக இருக்கிறேன், நீங்கள் இது கவலைப்படாதீங்க, இவ்வளோ காலம் உங்களை தலைகுனிய வச்சேன், இனி தலை நிமிர வைப்பேன், என்னத்தை நீங்கள் தலை எல்லாருக்கும் நான் தலை குனிஞ்சு போயிருந்தா மூங்க பத்து கொடுத்து முட்டை கொடுக்க போகிறீங்க? நான் வந்து சிம்புன்னு சொல்ல நான் எல்லாருமே. ஆமாம், வாத்தி ஆடியோ லான்ச்சில் அவர் பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கான படம், வெற்றிமாறனுக்காக தான் ஆடியன்ஸ் உண்மையாகவே வந்து ஆரம்பத்திலே நம்ம கூட நினச்சோம் என்னடா அந்த சூரிய வந்து ஒரு 20-25 படம் காமெடி நான் பண்ணியிருப்பாரு, இவரை தூக்கி கதாநாயகி நாயகி அந்த லைஃபே காலி பண்ணிட்டாரு என்னவோ அப்படின்னு பார்த்தப்போ யாரும் இல்லை, ஹரிஷ் கல்யாண் வந்து தினமும் போய் ஒக்கே கொடுத்துட்டு வெற்றிமாறன் வாசலில் போய் நிற்பார், அவர் 2-3 தடவை வாங்கிட்டாரா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாப்பிலையா, இல்லை சார் என்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு போனேன், இவ்வளோ போய் அன்னைக்கு கிளம்பியா, என் கதைக்கு யார் தேவைன்னு எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் கூப்பிடுவேன் நான், நீங்களும் விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி மாம்ஸ் தான் கூப்பிடுவோம், விஜய் சேதுபதி மாமா ஃபோன் பண்ணார், டே கன்னத்தில் எடுத்து அந்த ரிசீவர் வந்து செல்ஃபோனை வெயிட் அப்படின்னாரு, வச்ச உடனே 4-5 முத்தம் கொடுத்தாரு, இப்போ தான் நான் பாம்பேயில் இருக்கிறேன் வெற்றி சாரை பார்த்தேன், ஒரு 4-5 கிளிப்பிங்ஸ் காமிச்சார், வேறு லெவலில் பண்ணியிருக்கேன், நீ காமெடியன் கிடையாது இனிமேல், நீ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இருக்கா இல்லையா அந்த மாதிரி கதையாகி போச்சு இருக்கா இல்லையா? அதாவது என்ன, சோஷியல் மீடியாவில் நாமளும் பேசி பேசி ரசிகர்களும் கேட்டு கேட்டு அவங்களும் ஒவ்வொரு விழாக்கிழமையாக பார்த்து பார்த்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸ் பட்டியலில் லொகேஷன் இருக்கார். எஃப்டிபி தமிழ்நிலைக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யார் பாலு சார் வந்து நம்ம சேனலுக்கு பிரத்யேக நேர்காணலுக்கு திரும்ப எழுந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப நன்றி திரும்ப சேனலுக்கு வந்ததுக்கு. சமீபமா 10 தலை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் பண்ணாங்க நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல. எப்படின்னா விஜய் சாருக்கு படுற மாதிரியே வந்து ரசிகர்களை முழுக்க சிம்பு ரசிகர்கள் முழுக்க திரண்டு நல்லா பிரம்மாண்டமா பண்ணிட்டாங்க. இல்ல முக்கியமா வந்து சிம்புவில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. திரும்பவும் சிம்பு வந்து நான் திரும்பவும் சொல்றாரு, நீங்க வந்து நான் நீங்க கவலைப்படாதீங்க, எனக்காக நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, இனிமேல் நான் உங்களுக்காக பண்றேன், அந்த மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. இப்போ மீண்டும் வந்து சிம்பு அதிரடியா இறங்க போறாரா? இல்லை, நான் வந்து வாய்ஸ் ஆடலாம். இல்லை இல்லை, எல்லா ஹீரோக்களும் முன்னணி ஹீரோக்களும் இந்த ஆடியோ லான்ச்சு டீசர் வெளியீட்டு விழா அப்புறம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கெல்லாம் இது மாதிரி ரசிகர்களை வந்து கூட்டின்னு வந்து கும்பலை சேர்த்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து இதுவில் இருக்கேன், உங்கள் வங்கி கணக்குன்னா அதில் எப்படி இல்லை, நான் ஒரு 10,000 ரூபா போடுறேன், இந்த ரேஞ்சில் வந்து அடித்து தள்ளுறது வந்து அதன் பிறகு வந்து அவன் வேலையை பார்த்துமோ இவங்க வேலையை பார்த்துமோ மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கட் அவுட் வைக்காதீங்க, பாலபிஷேகம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வாய் வளர்த்தி அது கூட சில பேர் சொல்கிறதில்ல. இவன் பார்த்தீங்கன்னா 150 கட் அவுட்டில் வந்து 60 லிட்டர் பாலை ஒத்த கையில் ஏறிக்கிறது, அப்புறம் பட்டாசு வெடித்து அந்த ஏரியாவே திம்சம் பண்ணுறது, இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு வருது. அந்த ஆடியோ லான்ச் அது மாதிரி தான் வந்து ஒரு யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு இதுவாகவே தான் இருந்தது. இவர் மட்டும் இல்லை, அதே போல தான் தனுஷும் பேசுறது. ஆமாம், வாத்தி ஆடியோ லான்ச்சில் பேசுறது, மற்ற முன்னணி ஹீரோக்கள் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு என்ன போகிறது, இந்த விழாவை வந்து அந்த கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரியலாக இவங்க ரசிகர் மேல் உள்ள ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள இந்த வாரிசு மாதிரியே வந்து பிரம்மாண்டமாக பண்ணிட்டாருனா அதே போல தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சிம்புவோடைய ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் வந்து பாஸ் அனுப்பி ஒவ்வொரு மன்றத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பாஸ் அனுப்பி கட்டாயம் வந்து நீங்களாம் கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்து அது மாதிரி குவிஞ்சவங்க தான் அந்த கூட்டத்தில். ஓகே, சிம்புவுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது எந்த மாற்று கருத்தில் சிம்பு எவ்வளோ தொடர் தோல்விகள் கொடுத்தாலும் வெற்றிகள் கொடுத்தாலும் அவங்க நிலையாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ரசிகர்கள் தான், ரசிகர்கள் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுக்கு உதாரணம் நான் மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா காணாமல் இருப்பார். ஆமாம், அந்த காசி தியேட்டரில் நான் ஒரு அந்த அன்பானவன் அடங்காதவன் படத்தை ஷோவில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமுக்கலம் பண்ணி ரியலாகவே வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னு கலைஞ்சு ஓடிட்டாங்க அவங்க. சிம்புவோட இந்த மாற்றத்துக்கு வந்து பெரிய காரணம் வந்து மாநாடு படம் தான். பெரிய வெற்றி, மாநாடோட பெரிய வெற்றி அது. அது சிம்புவே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அந்த வெற்றி தான் வந்து ஓஹோ நமக்கு வந்து இப்படி ஒரு பலம் இருக்குது,
நாம் அதை சரியாக பயன்படுத்தலை, நம்ம லூஸ் ட்ராக் விடுற நிறையா தேவையில்லாத ஒரு விஷயம் ஆகுதுன்னு சொல்லி தான் வந்து மாநாடுக்கு பிறகு வேற ஒரு சிம்புவாக மாறுறது உண்மை தான் அது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய டைரக்டர்ஸை அந்த கதை கேட்டாப்பில் கார்த்திக் சுப்ரஜிலேருந்து பல பேர்கிட்ட கதை கேட்டு அந்த விந்து தண்ணி இது காடு பண்ணார். அது பெரிய இட்டுலாம் கிடையாது அந்த படம், சுமாரான படம். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்தில் போயிட்டு இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டு வந்தது, இதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இவருடைய அந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி, இவர் நல்ல ஒரு சிம்பு நல்லா நடிக்கிறதான் சொல்ல அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு புறக்க சொல்லவே ஆக்ஷன் கட்டு கேட்டு பிறந்தவர் தான் அவர். ஆமாம், அந்த ஒரு பின்னணியில் ஆமாம் அந்த மாதிரி வந்து சினிமாவிலேருந்து ஏ டு இசட் தெரியும் வந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனே வந்து அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து இவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். தேசிங் பெரியசாமி படம் பண்ண போகிறாரு, அந்த படம் கூட ஒரு 100 கோடி 150 கோடி பட்ஜெட்டில் பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து சிம்புவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான விழாக்களில் வரும் பொழுது என்னென்னா யதார்த்தமாக பேசுங்கன்றேன் நான். தனுஷுக்குமான ஒரு போட்டி இருக்கு இல்லைங்களா, அது காலகாலமா இருந்துகிட்டே இருக்குது. நீ வாத்தி ஆடியோ லான்ச் பண்ணியா, நான் வந்து இதுக்கு பண்ணுறேன் வந்து 10 தலைக்கு. அவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, நான் ஒரு டைலாக் சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி அடுத்து என்ன ஒரு நல்ல கதை, ப்ரொடியூசருக்கு வந்து நம்மளை வச்சு படம் பண்ணுறான், அவனுக்கு வந்து லாபம் வரணும்னாலும் அந்த பண்ணு செலவு வந்து அவன் கைக்குள்ளே வரணும். பொதுவாகவே சொல்கிறேன், சொன்ன டேட்டுக்கு வந்து டைமுக்கு போகணும், கரெக்டான ஒரு விஷயத்தை செய்யணும், இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், நம்ம மனசாட்சிக்கு தெரியாதா, ஏன்னா கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க. இவரன்னு சொல்லலான்னு பல ஹீரோக்கள் வந்து கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு அதாவது வந்து மாஸ்டர் டிகிரி அதை தாண்டி டிகிரி படித்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 25,000 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அதெல்லாம் கோடிங்களை பார்க்கறதுக்குள்ளே ஆயுஷ்மான் கோடியெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே எங்கேயே போயிடும். சிங்கிள் பெட்ரூமில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார் வாடகைக்கு வந்து, அதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறான். நீங்களாம் பார்த்தீங்கன்னா 100 150 கோடின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் கூட வேணாம் அவங்களுக்குலாம் வந்து, அதெல்லாம் வந்து இது பண்ணி அது யார் கொடுக்கறது? ப்ரொடியூசர் தான். உங்கள் படத்தை யார் அந்த விசில் அடித்தாங்க குஞ்சிகள் தான் பார்த்து அதை ஓட வைக்கிறாங்க. இந்த வாரிசு துணிவுக்குலாம் என்ன ஒரு அக்கப்போர் நடந்தது, இந்த ரெண்டு ஃபேன்ஸ் ரெண்டு ஹீரோக்கள் நினச்சிருந்தா அவங்கள தடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அதை செய்யவே மாட்டாங்க. அது செய்யவும் அவங்களுக்கு மனசு இல்லாததுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த தங்களுடைய சம்பளத்தை வந்து உயர்த்தணும், இவரை தாண்டி இவர் மேலே வரணும், அவரை தாண்டி அவர் மேலே வரணும், அது கட்டணும் அப்படின்னு. ஆமாம், மாசு கட்டணும். அதுக்கு இந்த ரசிகர்களை பகடையாக பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 தலையாகட்டும் வாத்தியாகட்டும் இருக்கிற எந்த வாரிசாகட்டும் எந்த அந்த ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சு அப்புறம் வந்து டீசர் வெளியீட்டு விழா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அம்போக்ஸாக இருக்குது. அந்த நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கான ஒரு கண்டென்ட் அது, அவ்வளோதான். கன்னியாகுமரியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி லாரியை பிடிச்சி ஏதோ ட்ரெயினை பிடிச்சி இங்கே வருவானுங்க, வந்து அவனுக்கு குடிக்க கூட ஒரு தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு இதுவை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓன் கத்தின்னு வந்து இங்கே இது பண்ணி அவனை வந்து மதிக்க கூட மதிக்காம எதுக்குன்னு இது மாற்றவே முடியாது. வந்து குறிப்பாக இந்திய சினிமாவில் இப்படியாப்பட்ட முட்டாள் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது, அது இருந்துட்டு தான் போவாங்க. அது அது சில டைம் பார்க்கும்போது சினிமாவுக்கு பலமாகவும் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் வந்து திரண்டு இருக்கிறதுனால சினிமாவுக்கு எப்பவுமே அதுக்கான ஒரு மார்க்கெட் இருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரசிகர்கள் படம் பார்த்தா தான் சினிமா முன்னேறும். அதே சமயம் பாருங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் இல்லாத ஒரு படம் வந்து நீங்கள் சின்ன படம்னு அதை சொல்லுவாங்க, அந்த படம்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குது. அதுக்கு எந்த ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு என்ன விழா பண்ணியிருக்காங்க, இதில் இருந்து என்ன தெரியும்னா கண்டென்ட் தான் முக்கியம். வந்து கண்டென்ட் தான் கிங், கிங் எப்பமா கதை தான், அதை தாண்டி திரைக்கதை தான், கதை தான் முக்கியம். அந்த கதையில் தான் கோட்டை விடுறாங்க. தான் வந்து கையாட்டினா காலாட்டினா போதும், வச்சு இது தம்ப பற்ற வச்சு ஊதனா போதும், இதுவே வந்து எல்லாரும் மயங்கிடுவாங்கன்றாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான், எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. நீ பொன்னியின் செல்வன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்கியோட நாவலை எப்படி படமாக்கியிருக்காங்கன்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து ஒரு வயதான ஆட்கள் வரைக்கும் அத்தனை பேரும் போனதெல்லாம் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. போய் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், பார்த்தாங்க. அதன் பிறகு வந்து வெளியே வந்து விமர்சனம் சொன்னாங்க, இது வந்து பாகுபலி மாதிரி இல்லை, RRR மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. வந்து அதையெல்லாம் வந்து PS2 அதை நிறைவு செய்யணுன்ட்டு மணிரத்னமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன் நான்.
இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணாமல் கதையில் கோட்டை விட்டுட்டு இவங்க மேலே வந்து ஒரு அதீத நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இதை இந்த ஃபேன்ஸ் வந்து இந்த காட்டுறவர் இந்த மாசை பார்த்துட்டு தான் படம் வந்து 200 நாள் தாண்டி ஓடும், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் வந்துடும், நாம் தான் நம்பர் ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பு கணக்கு தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து பத்து தலையும் விடுதலையும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது உண்மையாக நல்ல இது வந்து 30 அது 31 ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஜானர். இது சிம்பு காணப்படும், அது வந்து சூரி தான் என்னதான் கதையின் நாயகன் நடிச்சுன்னா அது வெற்றிமாறனுக்கான படம் வந்து ஒரு இயக்குனருக்கான படம் வெற்றிமாறனுக்காக தான் ஆடியன்ஸ் உண்மையாகவே வந்து ஆரம்பத்திலே நம்ம கூட நினைச்சோம் என்னடா அந்த சூரி வந்து ஒரு 20-25 படம் காமெடி நான் பண்ணியிருப்பாரு இவரை தூக்கி கதாநாயகி நாயகி அந்த லைஃபே காலி பண்ணிட்டாரு என்னவோ அப்படின்னு பார்த்தப்போ அந்த சேத்பட் லேடி ஆண்டாள் பள்ளியில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் இளையராஜாவிலிருந்து ஜெயமோகன்லேருந்து அந்த படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் நடித்த மூணாறு ரமேஷ் அத்தனை பேரும் ஏன்னா ஒரு இதுலேருந்து எல்லாரும் ஆர்டராக வந்து வெற்றிமாறன் இந்த படத்தையும் அப்படி புகழ்ந்து தந்தாங்க. குறிப்பாக வந்து சூரியோடைய ஆக்டிங்கை வந்து பல பேர் நமக்கே அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது இது வந்து சூரியக்கு இது சாதாரண படமாக இருக்க போகுது மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு படமாக ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு தான் சூரிய உள்ளே வந்திருக்காரு. வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா வந்து தன் கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார் அவர் வந்து. ஏன்னா வந்து நான் சொன்ன ஒரு ஹீரோ வந்து ஏறல ஹரிஷ் கல்யாண் வந்து தினமும் போய் ஒக்கே கொடுத்துட்டு வெற்றிமாறன் வாசலில் போய் நிற்பார் அவர் 2-3 தடவை வாங்கிட்டாரா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாப்பிலையா இல்லை சார் என்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு போனேன்னு இப்போ என்னை கிளம்பியா என் கதைக்கு யார் தேவைன்னு எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் கூப்பிடுவேன் நான் அது மாதிரி என் கதை யாரை சொல்லதோ அவங்க தான் கூப்பிடுவேன் என் கதைக்கு நீ தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன் நீ கிளம்பு டெய்லியும் வந்து இதெல்லாம் அட்டண்டன்ஸ் கொடுக்காத இதுதான் ஒரு கிரியேட்டுக்கான கெத்து இது யாருக்கிட்டையும் நான் இது பண்ண மாட்டேன் என் படைப்பு மீது வந்து ஒரு பெரிய பலம் உண்டுன்னு அந்த ஆடியோ லான்ச்சிலேயே கூட பார்த்தீங்கன்னா சூரிய சொல்லியிருப்பார் வந்து திடீர்னு விஜய் சேதுபதி மாம்ஸ் தான் கூப்பிடுவோம் விஜய் சேதுபதி மாமா ஃபோன் பண்ணாரு டே கன்னத்தில் எடுத்து அந்த ரிசீவர் வந்து செல்ஃபோனை வெயிட் அப்படின்னாரு வச்ச உடனே 4-5 மொத்தம் கொடுத்தாரு இப்போ தான் நான் பாம்பேல இருக்கிறேன் வெற்றி சாரை பார்த்தேன் ஒரு 4-5 கிளிப்பிங்ஸ் காமிச்சார் வேற லெவலில் பண்ணியிருக்கேன் நீ காமெடியன் கிடையாது இனிமேல் நீ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு இளையராஜா முதல் கொண்டு அத்தனை பேரும் பாராட்டாங்க. அதனால் வந்து விடுதலை வந்து ஒரு தனி ட்ராக்கை வந்து அது வந்து அசுரன் மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அசுரன் மாதிரினா அந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய படம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து தலை பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் இந்த பத்து தலை வந்து கௌதம் கார்த்திக் ஹீரோவாகவும் சிம்பு வந்து கேமியோ ரோல் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா மஃப்டில அவர் சிம்பு சிவராஜ் குமார் வந்து கெஸ்ட் ரோல் தான் அதேதான் அதை தான் வந்து சிம்பு பண்ற மாதிரி இருந்தது. அது என்னன்னா மாநாடுக்கு முன்ன அப்படியே மாநாடுடைய வெற்றி வந்தவொடனே ஞானவேல் ராஜா என்ன பண்றாரு அப்படியே ஐயோ இது சிம்புவே மெயினா வந்துட்டா நமக்கு பெரிய படம் ஆகுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்து கதையை உள்டாவாக மாற்றி இவரை ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகி கௌதம் கார்த்திகை இவர் ஹீரோவாக வந்து பண்ணியிருக்காரு வந்து இதுதான் அங்கே நடந்தது. அது எந்த அளவுக்கு போய் பரவாயில்ல பேசுறாங்க சிம்புவே இன்டர்வெல்ல தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இது வேறுங்களா சொல்றாங்க இருக்கலாம் மேபி வந்து சமயம் வந்து இந்த இன்டர்வெலுக்கு முன்ன வந்து கௌதம் கார்த்திக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம் இன்டர்வெலுக்கு அப்புறம் நம்ம வருவோம் அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா டைலாக் வேற இருக்குது இந்த இது நிறைய நாய் தின்னோம் நாயை புளி தின்னோம் புளியை சிறுத்து தின்னோம் ஆனால் சிங்கத்தை ஒன்றுமே பண்ண முடியாது மயிராண்டி அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அதை கூட சொல்லிட்டு இருந்தாங்க வந்து சிங்கன் வந்து லியோ தான் சொல்கிறார் இவர் விஜய் தான் அப்படின்னு விஜய்க்கும் சிம்புவுக்குமான ஒரு சமீப கால ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி ஒரு உறவு மாதிரி ஆயிருக்கு வந்து அந்த வெளிப்பாடை கூட சிம்பு சொல்லி கூட இந்த டைலாக் வச்சிருக்கலாம் மேபி வந்து விஜய் வந்து கூல் பண்ணுறதுக்காக அந்த வாழுபட பிரச்சனை வந்து ஆமாம் அதனால் வந்து இது பத்து தலை விடுதலை இது எப்படின்னு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நானி நடித்த தசரான ஒரு படம் வந்து அது வந்து டப்பிங் பட ரேஞ்சில் தான் தூக்கி வச்சுருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகாது. ஓகே சார். இப்போ முதல்ல விடுதலையில் வந்து சூரிய ஆக்டிங் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் முக்கியமான விஜய் சேதுபதி வந்து சூரிய சாருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடுவான் அவரே ஒரு பேட்டியில் சொன்னார் இது மாதிரி வந்து உன் ஹீரோவாக இருக்கிறான்னு சொல்லி மக்கு பசங்களோடலாம் சேராத நீ கொஞ்சம் தெளிவாக முடிவெடு ஹீரோ ஆகணும்னா அப்படின்ட்டு இப்போ மக்கு பசங்களோட சந்தானத்துக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. அது பொதுவாக என்ன சொல்லியிருப்பார் அதுலேயே கூட சொல்லியிருப்பார் அந்த ஆடியோ லான்ச்சிலே கூட நான் வந்து இந்த வெண்ணிலா கபடி குழு நடித்து முடித்த உடனே வந்து விஜய் சேதுபதி இப்போ படம் பண்ணல பார்த்துட்டு வந்து இதே தான் சொன்னார் ஏ வேற மாதிரி கலக்கிருக்கியா நீ வந்து உனக்கு புரோட்டானே ஆகே ஆகாது ஏன்னா சூரியக்கு அந்த சமயத்தில் புரோட்டாவே பிடிக்காதான் வந்து அப்படி வந்து புரோட்டாவுக்கு வந்தால் ஓடு அப்படியே அந்த சீன் எடுக்கும்போது கூட சுசீந்தர் கிட்ட சொன்னாப்பில ஆனால் இந்த தோசையாக மாற்றிக்கலாமா அண்ணையோ புரோட்டா தான் ஏன் சாப்பிட முடியாது அதுவும் வந்து ராவா போட்டு வேற தருவான்
அதுதான் சீனே அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த பரோட்டா தான் தன்னை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தது. ஆமாம், பரோட்டா சூரியன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மீடியா கிட்டே சொன்னார், ஆனால் சூரியன் மட்டும் போடுங்கண்ணா, பரோட்டா சூரியன் போடாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல அவருடைய அலுவலகத்தில் அந்த பரோட்டாவை வந்து ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்காரு. பரோட்டா தான் அது. அது மாதிரி வந்து இந்த மக்கு பசங்கன்னு சொன்னது வந்து மற்ற யாரையும் குறிப்பிட்ட விஷயமா இருக்காது. மேபி வந்து நீ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு கதையை ஒரு டைரக்டரை யார் எல்லாரையும் இனிமேல் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு படம் வந்துருச்சுன்னா ஹீரோ அப்படின்னு ஆகிடுச்சுன்னா 10 பேர் கதை சொல்றதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தெளிவா நீ தேர்ந்தெடுன்னு அவருடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு. சூரியங்களாம் எல்லாம் கெட்டிக்காரரா வந்து அவரும் ரொம்ப கீழ்நிலையிலேருந்து வந்தவர். அவர் அந்த சூழ்நிலை சூட்சமம் இதெல்லாம் தெரியும். சாமர்த்தியமான ஒரு நடிகர் தான் அவரு. கண்டிப்பா ரெண்டு பெரிய வெற்றி அடைஞ்சு சூர்யா தலைவர். முக்கியமா சார் பேய் இருக்கா இல்லையா அந்த மாதிரி கதையாகி போச்சு. இப்போ ஏகே சிசுட் அப்டேட் இருக்கா இல்லையா? அதாவது அது சோசியல் மீடியாவில் நாமளும் பேசி பேசி ரசிகர்களும் கேட்டு கேட்டு அவங்களும் ஒவ்வொரு விழாக்கிழமையாக பார்த்து பார்த்து சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வர்ற நேரத்தில் வரட்டமாக உடுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஆனால் 100% மகிழ் திருமேனி தான் அந்த படத்தை பண்ணுறாரு. அதற்கான அறிவிப்பு ஒரு டைட்டிலோட ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோட வந்து விரைவில் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கதை மேலே தான் வந்து அவர் பெரிய ஒரு ஒரு ஆசிலேஷனாக இருந்திருக்காரு அஜித்து. அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க நம்ம கேள்விப்பட்டது வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கன்னு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டும் வந்து பார்த்துட்டு அந்த உற்சாகத்தில் தான் சமீபத்தில் ஒரு ஒரு 3-4 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஷாலினி அஜித் அவங்க குழந்தைங்க எல்லாம் அந்த போட்டில் இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்ததுக்கு காரணம்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் முதல் வாரம் வந்து அந்த அறிவிப்போட படப்பிடிப்புக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரே ஷெடியூலாக அந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னா லைக்கா அவங்களாம் வந்து பணத்தை தள்ளி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அதுவும் உள்ள அஜித் உள்ளே வந்துட்டார்னா அது மிகப்பெரிய படமாக இருக்கும். அவருடைய துணிவு படத்தையே பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் இந்த ஸ்கை வாக்கில் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த படத்துக்கே அப்படி பண்ணாங்கன்னா தயாரிக்கிற படத்துக்கு எப்படி பண்ணுவாங்க? அது வந்து லைக்கா வந்து துணிக்கு ஓவர்சீஸ்ல ரொம்ப சூப்பரா ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த மிகப்பெரிய வெற்றி காரணமே லைக்கோட ப்ரொமோஷன். அதுதான் கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஓவர்சீஸ்ல வந்து விஜயை தாண்டி யாரும் இல்லைன்றப்போ அதுக்கு ஈக்குவலா வந்து அஜித் நின்னாரு. ஆமா, அதுக்கு நின்னாருன்னா அதுக்கு வந்து லைக்கா தான். குறிப்பா நீங்க சொல்லணும்னா வந்து இந்த யூரோப்ல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி நாடு இருக்கும் பாருங்க, அங்க வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஒரு 1500 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காட்சி அந்த படத்தை ஓட்டியிருக்காங்க, வெறும் ஒரு காட்சி வந்து இல்ல ஒரு 2 காட்சி ஓட்டியிருக்காங்க. அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த படத்தை. அதுதான் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வெற்றிக்கான காரணம். இப்போ அப்படியே AK-62 லைக்கா வந்து ஒரு சொல்லவே வேணாம். நீங்க விவரம் வந்து அஜித் வந்து அவர் சொன்னது என்னன்னா ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சிடும் பிரதர் அப்படின்னுக்கிறாரு. அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், எப்படியா நம்மளும் ஒவ்வொரு வீடியோலயும் பேசிக்கிட்டே இருக்கோம், இப்போ வந்துடும் இப்போ வந்துடும். அது புலி வர கதையா தான் இருக்கு. வரட்டும், உடனே நம்ம உட்காந்து அது சம்பந்தம் இன்னும் பரபரப்பா பேசிக்கலாம் சார். இப்போ வந்து லியோ அதை பத்தியும் பேசணும். காஷ்மீர்ல வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து காஷ்மீர் ஷெட்யூல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோ வர்றப்ப பாத்தீங்கன்னா அநேகமா சென்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருப்பாங்க, லேண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூலை முடிச்சுட்டு அப்படியே ஹைதராபாத் போகிறாங்க. ஹைதராபாத்தில் முடிஞ்சவொடனே ஃபைனல், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ குயிக்காக லொக்கேஷ் பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த பிளானிங் தான் காரணம். உண்மையிலே எல்லா இயக்குநரும் ஒரு கற்றுக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க பல பேர், பல இயக்குநர்கள். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஒரு மாஸ் ஹீரோவை அதுவும் -40 டிகிரி குளிரில் கிட்டத்தட்ட 500 பேர் அந்த படப்பிடிப்பில் இருந்திருக்காங்க. அதை தாண்டி ஒரு சம்பவம் மாதிரி இதை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. ஆமாம், லோகேஷ் சம்பவம் தான் இது. இதுதான் வந்து சஞ்சய் தத்துலாம் கூட வியக்க வச்சிருக்குது. சஞ்சய் தத்துலாம் ஒன்று அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்கலாம். அவர் லோகேஷோட பிறந்த நாளுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு, சகோதரன் பயங்கரம் அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாருன்னா அவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களாம் வந்து குழந்தையிலேருந்து சினிமாவை பார்த்துட்டு வந்தவங்க, அவங்களாம் தெரியும். ஏன்னா சுனில் தத்து நர்கிஷோடைய மகன்ட்டு இந்த உலகத்துக்கு தெரியும். ஒரு ஷூட்டிங் போட்டுக்கு முன்னாடியே ஒரு பயங்கர பிளானிங்ல இருந்தது. இல்லை சார், அந்த பிளானிங் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒரு ஒரு படம் வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் டேட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னே தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இப்படி வந்து நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே எடுக்கிற படம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எடுக்கிற படத்துக்கு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்படி காஷ்மீர்லாம் பார்க்கும்போது அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்குமோ, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எல்லாம் லீட் ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர் இவங்கள வச்சு 10 அக்டோபர் 19 ரிலீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு கட்ஸ் வேணும். கண்டிப்பாக அது வந்து திறமையான இயக்குனர். நீங்கள் வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸ் பட்டியலில் லொகேஷன் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து லியோ வந்து
அதுல வந்து ரசிகர் உற்சாகப்படுத்துற மாதிரி தான் செய்தி வந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து அவரு சஞ்சய் தத்தோட போட்டோ எடுத்தது, இப்ப வந்து அவரு இவர் லோகேஷோட பர்த்டே பார்ட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இதுலேயும் எர்த் குவேக் வந்தது. ஸோ அதுக்கும் வந்து எல்லாம் நாங்களாம் சேஃபாக தான் இருக்கோங்கிற மாதிரி வச்சுருந்த வீடியோ. ஆமாம் ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒரு எர்த் குவேக் வந்தது. அந்த வீடியோஸ்லாம் போட்டு நாங்கள் கரெக்டாக சேர்த்தோம். அது ஒரு பெரிய இதுவாக கூட இல்லை, ஒரு சின்ன ஜெர்க் காமிச்சிருக்குது, இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து தென்முனையிலேருந்து இப்போ வடமுனைக்கு வந்திருக்கிறோம், எங்கேயும் வந்து இதுவில் இந்த நேரம் என்னடான்ட்டு ஒரு இது இருந்திருக்கோம். அதை வந்து முடிச்சுட்டாங்க ஒரு படத்தை வந்து, அதுவே ஒரு பெரிய சாதனை, பெரிய விஷயம் வந்து. 19 இல்லையோ 100% அக்டோபர் 19 சார். இப்போ வந்து பொன்னியின் செல்வன் 2 ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? மெயினாக வந்து இந்த வாட்டி வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் அதே மாதிரி பிரம்மாண்டமான லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் அப்படின்றத விட வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆல் இண்டியா ஒரு ப்ரெஸ் மீட்டு, இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இல்லைன்னா ஆல் இண்டியா மீடியாவை இங்கே வரவழைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே பொன்னியின் செல்வன் கொண்டு வந்து விக்ரம் வந்தார், ஜெயம் ரவி இருந்து ஃப்ரீயாக இருந்தாங்க, த்ரிஷா இருந்தாங்க, இப்போ ஆள் ஆளுக்கு ஒரு படத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டேட்டை வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன் 1 விட 2 மேல அந்த டீமுக்கு பெரிய கான்ஃபிடன்ட்ல இருக்காங்க. April 28 ரிலீஸ் அப்படின்போது முக்கியமான கதைக்களமே. ஆமா, கதைக்களமே. ஏன்னா ஆதித்ய கரிகாலனுக்கான சம்பவம் அதில் தான் அதிகமா இருக்குது, ஜெயம் ரவிக்கான ஸ்பேஸ் அது இல்லை தான் இருக்குது, மணிமுடிங்கிறது. ஆமாம், குந்தவை அதில் தான் வந்து இது வைப்பாங்க. இதை தாண்டி ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா அங்கே தான் சஸ்பென்ஸில் முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ வந்து இந்த படத்தை வந்து இந்த சம்மருக்கு வந்து ரசிகர்கள் கொண்டாடிடுவாங்க அப்படின்னு மணிரத்னத்துக்கும் லைக்காவுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து 100% அதை பூர்த்தி செய்யும். விட்டதை வந்து PS2 பிடிச்சே ஆகணும். பிடிச்சே முக்கியமாக அது வணிக ரீதியாக இல்லை, விமர்சன விமர்சன ரீதியாக. கரெக்டாக சொன்னீங்க நீங்கள், வணிக ரீதியாக சூப்பர் ஹிட், விமர்சன ரீதியாக இது வந்து அதை வந்து மாற்றிடும். ஏன்னா வணிக ரீதியாக வந்து பேன் இந்தியா ஹிட்னு சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து நமக்கு ஒரு பேன் இந்தியா ஹிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமாக வந்து சவுத்தில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, பேன் இந்தியாவில் வந்து கொஞ்சம் சும்மா தான். ஸோ PS2 அந்த இதை நிரப்பணும். பேன் இந்தியா ஹிட் அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஒரு 1000 கோடி மேலே வசூல் இருந்தால் சரி, தமிழ் சினிமா நம்மளும் கொஞ்சம் காலத்தை தூங்கி விட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே தெலுங்கு சினிமா வரைக்கும் இப்போ எல்லாமே பயங்கர கண்ணாபின்னு ரீச் ஆகிடுச்சு. எல்லாம் 1000 கோடி வசூலுக்கிறது இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இந்த தமிழ் சினிமா அந்த ஒரு இலக்கடையில் கண்டிப்பாக வந்து PS2 லியோ அந்த சொன்ன மாதிரி ஜெயிலர் ஜெயிலர் கூட அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம, அதுவும் பேன் இண்டியா படமாக கொண்டு வந்துட்டாங்க அதை. ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து 2023 ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஹிட்டு கிடைச்சே ஆகணும் கண்டிப்பாக. சரி சார், ரொம்ப நன்றி இவ்வளோ கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. மீண்டும் நம்ம இன்னொரு சமயம் வந்து வேற ஒரு நிறைய அப்டேட்ஸோட இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார், வணக்கம்.